குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கோடநாடு வழக்கில் உயிரிழந்த முக்கிய குற்றவாளிகள் கனகராஜும் சயானும் செல்போனில் பேசிய இடங்களின் விவரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக அதனை பார்த்து வருகிறோம். குற்றவாளிகள் செல்போனில் பேசியதாக சந்தேகிக்கப்படும் 19 இடங்கள் குறித்த விவரங்கள் குறித்து ஆய்வு செய்வதாக சிபிசிஐடி தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடநாடு வழக்கில் உயிரிழந்த முக்கிய குற்றவாளிகளான கனகராஜும் சயானும் செல்போனில் பேசிய 19 இடங்களின் விவரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உதகை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் கனகராஜும் சயானும் செல்போனில் பேசிய 19 இடங்களின் விவரங்கள் குறித்து ஆய்வை செய்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக வழக்கு விசாரணையை நவம்பர் 24 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றவாளிகள் செல்போனில் பேசியதாக சந்தேகிக்கப்படும் 19 இடங்கள் குறித்த விவரங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் கோபுர சிக்னல் தகவல்கள் ஆய்விற்காக குஜராத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி உதகை நீதிமன்றத்தில் தெரிவித்ததைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை நவம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கோடநாடு வழக்கு விசாரணையை நவம்பர் 24 தேதிக்கு நீதிபதி அப்துல் காதர் தள்ளி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.